ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்தியன் பிளாகர் சிம்மா சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்றது உங்கள் தம்பையை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொய்ச்சலூரில் இருக்கக்கூடிய பத்ரசால சீதாராம ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயம். இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இந்த கோவில். இன்னொன்று, இதோட கோவில் இன்னொரு சிறப்பு இன்றைக்கி என்ன அப்படின்னா, என்னுடைய கூட பிறந்த தங்கையுடைய மகள் டி சகானா வந்து இந்த கோவிலில் ஒரு கச்சேரி பண்ணியிருக்கா. ஆரம்பத்திலே மீனை வந்து நம்ம சேனலில் மாங்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவந்தாங்கலில் அங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் டி சகானாவுடைய கச்சேரி நடந்தது. அதை எல்லோரும் பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் பிளஸ் பண்ணியிருந்தீங்க. அதே போல் இந்த கோவிலில் இது செகண்ட் டைம் கச்சேரி நடக்குது. எப்பயும் போல் நீங்கள் வந்து அவரோட வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லணும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கச்சேரி ஆரம்பமாக போகுது. வாங்க பார்க்கலாம்.
பருகதராதா பாரதே
ஹே
ஹரியோதரோ மாதவே ஹரியோ.
நானு ராமா பேரென்றே ராமா.
முகநாடவே முரு
ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா.
மகாபிரவே நமஹ. பத்ராக்கர் ராம சன்னதியில் ஸ்ரீராமநாம உற்சவம் ஏப்ரல் 1 முதல் 10 தேதி வரை நடைபெற்று கொண்டுள்ளது. இன்று 7வது நாளாக பத்ராக்கர் ராமர் லக்ஷ்மண சீதா சமேதாக ஊற்றில் ஏறியுள்ளார். அவருக்கு சகாமா திருமணம் நடைபெறுகிறது. இந்த உற்சவத்தில் இன்று சகானா அவர்களால் கர்நாடகா மீது பல விமர்சையாக நடைபெற்றது. இதை அவரை பற்றி கூற வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அப்பொழுது இவர் பாடிய அந்த சங்கீதம் நாமே அவர் அத்தியதமாக அனுபவித்தார். அவருக்கு இந்த இதை கொடுத்தது அவருடைய அனுகிரகமே. அவர் திடீரென அவரை அழைத்துள்ளார். அது குழந்தையுடைய இதை கொடுத்துள்ளார். அவருடைய அனுகிரகத்தால் மேலும் மேலும் அவர் வெற்றியாக வேண்டும் என்று ராமருடைய கேட்டுக்கொண்டு ஆலய சார்பாக வந்து